நீங்கள் பார்த்துக்கிட்டு தமிழ்நாடு ஸ்டார் சோழன் சீசன் 3 எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். அந்த நைட்டு அவனோட பேரை சொல்லலாம். என் பேர் தான் எல்ரி சிண்டசிஸ் 31. யூஜுவலாக இந்த பேர் நான் எங்கேயும் கேட்டிருக்கிறேன், கேட்டவில்லை தயாராகுன்னு சொல்கிறான். அந்த எல்ரி சொல்கிறான், உங்ககிட்ட அந்த சங்கிலி மட்டும் தான் இருக்கா, சரி நான் இந்த சவுக்கையால் உன்னை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மேதைக்கு வச்சு அந்த சவுக்கையை பெருசாக்கி கேட்டு அடிக்க வரான். கேட்டோ அந்த சங்கிலியை வச்சு எப்படியோ பிளாக் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அந்த சங்கிலி உடையிற நிலமையில் இருக்குது. கேட்ட யூஜுவை பார்த்துல, நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ பின்னாடியிலேருந்து அடின்னு சொல்கிறாரு. கேட்டவன் மேஜிக் யூஸ் பண்ணி அடிக்கிறாரு, அந்த எல்ரியும் மேஜிக் யூஸ் பண்ணி அடிக்கிறான். ரெண்டு மேஜிக்குமே மோதும் போது புகை உண்டாகுது, அதுக்குள்ளேருந்து வெளியே வர்றாரு கிரீட்டோ. அப்போ கூட அந்த எல்ரி வந்து கிரீட்டோ அடிச்சிடறான். பின்னாடிலேருந்து யூஜியா வர்றாரு. எல்ரி வந்து பின்னாடிலேருந்து யூஜியா வர்றதை பார்த்துட்டு அவனே அடிச்சிடறான். அடித்தவொடனே யூஜியா வந்து தண்ணிக்குள்ளே விட்டான். அந்த சகல கிரீட்டோ வந்துட்டு எல்ரியோட சவுக்கையை பிடிச்சிட்டான். இந்த எல்ரி வந்து கிரீட்டோட சங்கிலியை பிடிச்சிட்டான். கிரீட்டோ அந்த சங்கிலி இருக்க அந்த சங்கிலி உடஞ்சிச்சு. இப்போ கிரீட்டோ ஃப்ரீ ஆகிட்டாரு. யூஜியோ பின்னாடி ஓடி வந்து அந்த எல்ரி அடிக்க பார்க்குறான். எல்ரி வந்து அந்த சவுக்கை பெருசாக்கி ஒரு பாம்பு மாதிரி மாற்றி யூஜியோ பறக்க வச்சிட்டான். பறக்க வச்சதும் இல்லாமல் அவன் ஸ்வாடை எடுத்து நீட்டுறான். அந்த எல்ரி சொல்கிறான், என் ஸ்வாடையே நீங்கள் எடுக்க வச்சிட்டிங்களே, நீங்கள் தலைமைசாலி தான் சொல்கிறான். யூஜியோக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, நீ எல்ரி உல்ஸ் பேக்கு தானே. யூஜியோ சொல்கிறான், இந்த வருஷம் ஸ்வாட்ச்மேன் டோர்னமெண்ட்டில் நீ தானே சாம்பியனு அப்படின்னு சொல்லும்போது அந்த எல்ரிக்கு ஏதோ ஞாபகம் வருது. எல்ரிக்கு ஒன்றுமே புரியல, பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. அவன் நெத்தியிலேருந்து ஏதோ கிறிஸ்டல் மாதிரி வெளியே வருது. கிரீட்டோவில் எல்ரியை பற்றி என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லிவிடும் யூஜியோ. எல்ரியோட அப்பா அம்மா அவன் பிறந்த இடம் எல்லாத்தையும் யூஜியோ சொல்லிக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் கேட்டவுடனே அந்த கிறிஸ்டல் மேலும் மேலும் வெளியே வருது. திடீர்னு அம்பு வந்து கிரீட்டோட காலில் குத்திடுச்சு. அதை எடுத்து பார்க்கும்போது மேலேருந்து ஒருத்தன் அம்பு விட்டுங்கிறான். கிரீட்டோவில் வா யூஜியோ எங்கேருந்து தப்பிச்சிடலான்னு ஓடி போகிறாங்க. கிரீட்டோவும் யூஜியோவும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஓடி போகும்போது ரெண்டு பேரும் திடீர்னு ஒரு வாய்ஸ் வருது. கிரீட்டோவை போக நாசம் பண்ணதுக்கப்புறம் அந்த தோட்டத்தில் ஒரு வாய்ஸ் வந்ததில்ல, அதே வாய்ஸ் தான். கிரீட்டோ ரைட் எடுன்னு சொன்னோன்னே கிரீட்டோ ரைட் எடுக்கிறான். அப்புறம் பார்த்தா அது முத்து சந்து. முத்து சந்தில் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் இருக்கும்போது திடீர்னு ஒரு கதவு ஓப்பன் ஆகுது. அந்த வாய்ஸ் வந்து கதவுக்குள்ளே போகணும்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் கதவுக்குள்ளே குடிச்சிடுறாங்க. அந்த கதவு மூடிடுது. அங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்ட ஒருத்தி வரா, அவர் தான் கார்டினல். அவள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த லைப்ரரியை உருவாக்குனாங்க. கிரீட்டோ யூஜியோ கார்டியனுக்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாங்க. யூஜியோவுக்கு தும்பல் வருது. கார்டியனில் அந்த பக்கம் தான் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, இதெல்லாம் கோல்டு பிடிச்சிக்கோன்றா. யூஜியோவில் அப்படியே நான் இந்த ஹிஸ்ட்ரி புக்கையும் படிக்கவான்னு கேட்கும்போது சரி படிச்சிக்கோன்னு சொல்கிறா கார்டினல். யூஜியோ போனதுக்கப்புறம் கார்டியனல் சொல்கிறா, கிரீட்டோ நீ வெளி உலகத்தில் தானே வந்த. கிரீட்டோவில் உங்களுக்கு எப்படி தெரியும், ஒருவேளை நீங்கள் வெளி உலகத்துலேருந்து வந்தீங்களான்னு சொல்லும் போது கார்டினல், ஆமாம் நான் வெளி உலகத்துலேருந்து தான் வந்தேன். கிரீட்டோ நீ உண்மையாக தெரிஞ்சிக்க நேரம் வந்துடுச்சுன்னு சொல்கிறான். கிரீட்டோ நான் இந்த கேம் உலகத்துலேருந்து வெளி உலகத்துக்கு நான் போகணும், உங்களால் உதவ முடியுமா சொல்லும் போது கார்டினல், அது எனக்கு தெரிஞ்சால் நானே வெளியே போயிருக்க மாட்டேன்னா. வெளியே போக வைக்கிறதுக்கு என்னால் முடியாது, ஆனால் என்னோடய அக்காவால் முடியும், அவள் பேர் தான் குயினெல்லா. இங்கே இருக்கிற நைட்லாம் பெருமை பீத்திக்கிட்டு இருப்பான்ல, நான் தான் நைட்டு நான் தான் நைட்டுன்னு. அவங்க எல்லாமே போலி தான், என்னோடய அக்கா தான் அவங்க எல்லாரையும் உருவாக்குனது. கார்டினல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு குயினெல்லாவோட கதையை சொல்கிறான். 450 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிட்டி வந்து கிராமமாக இருந்துச்சு. அந்த கிராமத்தில் முதல் 4 மனுஷங்க வந்தாங்க, 2 பெண்கள் 2 ஆண்கள்னு. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டுக்கு அப்புறம் 8 குழந்தைங்களை பெற்றாங்க. இந்த 8 குழந்தைங்களும் எழுத படிக்க சொல்லித்தந்தாங்க. அதுக்கப்புறம் விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தந்தாங்க. இந்த உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி வளர்த்தாங்க. எல்லா டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணவங்க தான் இங்கே 4 பேரும். இவங்கள வந்து லார்ட் கிளாஸ் நோபல்ஸ்னு ஆரம்பித்தாங்க. 2 நோபல் ஃபேமிலிஸும் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குயினெல்லா பிறந்தா. குயினெல்லா அப்பா வந்துட்டு, குயினெல்லா நீ சிஸ்டம் ஆர்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் அவங்களோட வேலைன்னு சொன்னார். குயினெல்லா அப்போதுலேருந்து சிஸ்டம் ஆர்ட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தா. சிஸ்டம் ஆர்ட்டை கண்டுபிடிச்சதுனால அவளுக்கு சக்தி அதிகமாக உணர்ந்தா. அவளுக்கு அது தலைக்கேறி போய் இன்னும் எனக்கு சக்தி வேணும்னு சொல்லி சின்ன சின்ன மிருகங்களாக கொல்ல ஆரம்பித்தா. கொன்னதுக்கப்புறம் அவளோட சக்தி பல மடங்கு அதிகமாச்சு. அப்புறம் வேஷம் போட ஆரம்பித்தா ஊர் மக்கள்கிட்ட நல்லவ மாதிரி. அந்த கூட்டத்தில் ஒரு மனைவி வந்துட்டு, என் புருஷனால் நடக்கவே முடியல, ஏதாவது பண்ணுங்கள் குயினெல்லான்னு சொல்கிறான். குயினெல்லாம் வந்துட்டு அந்த மேஜிக்கால் அவன் புருஷனோட காலை சரி பண்ணதுக்கப்புறம் அந்த புருஷன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். அங்கே இருக்க மக்கள்லாம் அதை பார்த்ததுக்கப்புறம் குயினெல்லாம் ஒரு கடவுளாக வணங்க ஆரம்பித்தாங்க. ஒரு பில்டிங்கை கட்டி இங்கே தான் நீங்கள் கடவுளை வழிபடணும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த கிராமமாக இருந்த இடமே நகரமாக மாற ஆரம்பிச்சுது. உலகத்தில் இருக்க எல்லாருமே குயினெல்லாவை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது குயினெல்லாவுக்கு பத்தலை.
என்னை மிஞ்சி எவனும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் டேபு இண்டெக்ஸை உருவாக்குறான். டேபு இண்டெக்ஸோட ரூல்ஸை படி தான் மக்கள் நடக்கணும் அப்படின்னு எல்லாருக்கிட்டும் சொல்லுன்னு சொல்லி அந்த சேவகனை அமுச்சு விட்றான். தனக்கு மிஞ்சி இனிமேல் யாருமே இல்லைன்னு குயினெல்லாம் நடிக்கும் போது அவள் வயசாகிட்டே போகிறான். கிழமை திரும்பி வரணும்னு சொல்லிட்டு எல்லா சிஸ்டமாட்டையும் செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவளால் இளமையை வர வைக்க முடியல. கடைசியில் அவள் அதை கண்டுபிடிச்சிட்டா எந்த சிஸ்டம் மாட்டு வந்து அவளை இளமையாக்கும்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டம் மாட்டை இவளை கண்டுபிடிக்கல, வெளி உலகத்துலேருந்து யாரும் இவளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லா சிஸ்டம் மாட்டையும் குயினலாக்கு யாரும் சொல்லியிருக்காங்க. அவளுக்கு தேவையான இளமையும் கிடச்சிடுச்சு, அவள் அழகும் ஆகிட்டா. இந்த எல்லா சிஸ்டம் மாட்டையும் யாருமே பயன்படுத்தக்கூடாது என்னை தவிர, அதுக்குன்ட்டு அவள் உயிரையும் இந்த சிஸ்டம் மாட்டையும் ஒன்று சேர்த்து அவள் சிஸ்டம் மாட்டாகவே மாறிட்டா. சிஸ்டம் மாட்டாக மாறினதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக மயக்கத்துலேயே இருந்த அவள் எழுந்து பார்க்கும்போது அவன் மனுஷே கிடையாது, இதுக்கு மேலே அவள் ஒரு கடவுள் ஆகிட்டா. அவள் தான் இந்த உலகத்தை வழி நடத்த போகிறான். அவளுக்குன்னு ஒரு பேரை வச்சுன்னா அந்த பேர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதோட அந்த எபிசோட் முடியுது. ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறேன். செகண்ட் ஹாஃப் இதோட பயங்கரமாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் வரணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு பிடிச்சா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும்.